ஒரு ஊரில் ஒரு நரியும் நாயும் வாழ்ந்து வந்துச்சான். ஆமாம், அப்போ நரி என்ன பண்ணிச்சான், ஒரு பொந்து மாதிரி நொண்டி அதில் படுத்துட்டு இருந்துச்சான். நாய் அதுக்கும் பக்கத்தில் ஒரு மரத்தடியில் அதுக்குள்ளே படுத்துட்டு இருந்துச்சான். இப்படியே இருக்கும் போது ஒரு ஆடு வந்துச்சான். எலும்பும் தோலுமா அப்படியே மூச்சு விட முடியாமல் அப்படியே தாங்கி தாங்கி அப்படியே வருதான். இதை பார்த்த நரி கெட்டிச்சான், ஏன் இப்படி எலும்பும் தோலமாக வரேன்னு. எனக்கு வந்து சரியான மேய்ச்சல் இல்லை, சாப்பாடு இல்லை, பில்லு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, புல் எங்கேயுமே இல்லை சாப்பிட்றதுக்கு நினச்சான். சரி வா நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி நரி அழைச்சிட்டு போய் ஒரு இடமா மேய வச்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருந்துச்சான். அது காட்டுற இடமெல்லாம் நல்லா பசுமையான புல்லு கிடச்சிச்சான். அதை நல்லா தின்னுட்டு ஆடு நல்லா கொழுத்து நல்லா மொழு மொழுன்னு அழகாக வந்துட்டு இருந்துச்சான். இதை பார்த்தோன்னா நாய் கேட்டுச்சான், என்ன நண்பா, ஆடை நல்லா நண்பனாக்கி அழைச்சிட்டு போய் நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லாக்கி வச்சுட்டியே அழகா அப்படின்னுச்சான். நீ ஒன்று, நான் அது நாரம் தோலமாக இருந்துச்சு, தின்னாலும் வாய்க்கு ருசியாக இருக்காது, பசியும் அடங்காது, அதனால தான் அதுக்கு நான் இப்படி செஞ்சு நல்லா பசுமையாக ஆக்கி வச்சுருக்கேன், ஒரு நாளைக்கு சாப்பிட்ற வேண்டியதான், சமயம் பார்த்துனுச்சான். இது பாவம் இல்லையா அப்படின்னு நாய் கேட்டுச்சான். அதுக்கு நரி சொன்னிச்சான், கொன்னாப்பாவும் தின்னா போச்சு அப்படின்னுச்சான். இதை கேட்டோன்னா, ஓஹோ உனக்கு இவ்வளோ தந்திரமா, எப்படியாவது உன்ட்டு வந்து இந்த ஆடை நான் காப்பாற்றுற பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நாய் ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கவனிந்துச்சான். மறுநாள் அதேமாதிரி ஆட்டை அழைச்சிட்டு போய் மேய்ச்சிட்டு அழைச்சிட்டு வந்துடுச்சான். அழைச்சிட்டு வந்துடுவோம், அப்போ வந்து நாய் கேட்டுச்சான், என்ன நண்பா அப்படின்னுச்சான். இன்றைக்கும் நான் திங்கலான்னு போனேன், சமயம் கிடைக்கல, அழைச்சிட்டு வந்துட்டேன், இன்னொரு நாளைக்கு சமயம் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னிச்சான். இது நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, நம்ம நினச்சிட்டு போகிற மாதிரி நடக்க மாட்டேங்குது நிச்சான் நரி. நீ ஏன் கவலைப்படுற, காட்டில் ஒரு ராஜா இருக்கார், அவர் வந்து அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா உடனே நினச்ச காரியம்லாம் நடக்கும் அப்படின்னு நிச்சான். உடனே என்னை அழைச்சிட்டு போனிச்சான் நரி. நரி அழைச்சிக்கிட்டு நாய் போனாராம். நாய் போனால் அங்கே வந்து பெரிய சிங்கம் உட்காந்துருந்துச்சான். அன்றைக்கி அந்த சிங்கம் மௌன விரதத்தில் இருந்துச்சான். அன்றைக்கி யாரையும் தின்னாதான், அதை தெரிஞ்சுக்கிட்டா நாய் நிறைய அழிச்சிட்டா நீங்கள் போனிச்சான். போனோன்னே, ஐயே இது இங்கே கொண்டுட்டு வந்துருக்குற, என்னை அடித்து தின்னுடமே, இது ஒரு நாள் என்னை துரத்துனுச்சு, நான் உடையாந்துட்டேன் தப்பிச்சு, திருப்பி இதுக்கிட்டே நான் அழிச்சிட்டு வந்திருக்கியன்னு நரி கேட்டுச்சான். நீ தானே நண்பா சொன்னேன், கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு, அதே மாதிரி சிங்கம் தின்னுச்சின்னா அந்த பாவம் போயிடப்போகுது அப்படின்னுச்சான். ஐயோ ஐயோ என்னால் முடியாதுப்பான்ட்டு குட்டு குட்டுன்னு புடிங்கி அடிச்சுட்டு உடையாந்துருச்சான். அப்போ தான் நாய் நினச்சிச்சான், இன்றைக்கி சிங்கம் மௌன விரதம், எதுவுமே தின்னாது, அதனால தான் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சான் நாய். நாய் வரவும் ஆடுக்கிட்ட நாய் கணக்காக சொல்லி வச்சிடுச்சான், நீ இது கூட போகாத, இனிமேல் போனின்னா இது உன்னை தின்னுடும், இது என்கிட்ட சொன்னிச்சு, நாரம் தோலமாக நீ இருக்கும் போது தின்னா நல்லா இருக்க மாட்டியா, இனிமேல் நீ இப்போ நீ உன்னை வந்து நல்லா கொலு கொலுன்னு ஆக்கி தான் சாப்பிட்ணுன்னு என்கிட்ட சொல்லிகிட்ருக்குது, அதனால நீ இதுமாக வராது அப்படின்னுச்சான். ஆடும் உஷாராயிடுச்சான். அப்படி அன்னிக்கிட்ட ஆடு வரவே இல்லையா. இதுதான் கதை.